ඔයාට ඕන බලන්න ඕන නම් ඉහිල බලන්න පුළුවන්. திருமண பண்ண டைம்ல இங்கே வந்துட்டு என்கொயரி அப்படி இப்படி சொல்லி எல்லாம் வந்து கூட்டி போனாங்க. ஓ போலீஸ் காரணம் அந்த போலீஸ். அப்ப நீங்க என்ன செய்ய அந்த டைம் நீங்க என்ன செய்ய நானும் போனேனா போன எங்க கதா கரணும் ஓனா நம்பர் இருந்தா ஒயா கதா கரணும் சிஐடி என்கொயரி போலீஸ் என்கொயரி இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஆனால் அந்த என்கொயரி அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை தான். காசு கொடுத்து கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு தேடிங்க வேலைகள் கொண்டு போகாதங்க சொல்லி நாங்கள் வந்து இந்த உதவிகள் பண்ணலை. விமர்சனம் பண்ணுற நீங்கள் அந்த பிள்ளைகள் இருக்கிற நிலைமையில் இருந்து விமர்சனம் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும். நம்மளை போல் அடுத்தவங்களும் வரணும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்காம நம்மளை கீழே இருக்கிறவங்களும் அப்படியே கீழே இருக்கட்டும் என்று சொல்லி யோசிக்கிறீங்க. அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்கள். அந்த உதவிகள் செய்து கொண்டிருக்கிறவங்களே வந்துட்டு செய்யவேணா என்று சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன அவங்களை நம்பி காசு அனுப்புகிறீங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் அதை வச்சுக்கொள்ளலாம் தானே அப்படி இப்படி சொல்லி அந்த காசு அனுப்புகிறவங்களுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. உழைத்து சாப்பிடாம வந்துட்டு நாங்கள் இந்த பண உதவிகள் செய்து அவங்கள வந்துட்டு சோம்பேறிகள் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாடு கட்ட போகிறாக்களுக்கு அடிதான் அந்த தோன்ற மாதிரிலாம் சுடுதாங்க. அதெல்லாம் கண்டா இப்படி தான் வேற அடிக்கி சுடு போட்டு அடிக்க போட்டு போவானுங்க. இப்போ நீங்களும் சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்திருக்கலாம் தானே, ஏன் நீங்கள் இந்த போராட்டத்துக்கு போனீங்க? ஏதோ ஒரு பங்களிப்பும் செய்யணும் இந்த போராட்டத்தில். மக்களுக்காக ஒரு பங்களிப்பு செய்யத்தான். சரி, நீங்கள் ஏன் மக்களுக்காக யோசனீங்க? நம்மளை சாகடிச்சிருவாங்க, நம்ம தப்பிச்சு ஓடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நாட்டை விட்டு வெளியில் போய் வாழ்ந்தவங்களும் அந்த டைம் வாழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாத். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு புல்லுமலைக்கு தான். அதாவது முன்னாடியே வந்து ஒரு உதவி கிடைத்த ஒரு முன்னாள் போராளியன்னா, ஸோ அவருக்கான மறு உதவி கிடைச்சிருக்குது, அதை வந்து ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம். அவர் பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு போன காலநிலையில் வந்து சொல்லாமல் இருந்திருந்தோம். அது பற்றின தெரியாத சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். அன்று வந்து அவர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருந்தார். புனர்வாழ்வுக்கு பின்னால் இருக்கிற கஷ்டங்களும் வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது. ஸோ அது சம்பந்தமாக வந்து இப்போ நாங்கள் இந்த காணொலியில் கேட்குறோம். ஸோ அதற்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் தீவானுக்கு போனோம், அப்படி அடி ஒட்டுக்கிட அப்போ பார்த்து பார்க்கறோம். அவன் கரண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்காராக்கள் பால் இருக்கா? பால் இருக்கா? பால் இல்லையா? இங்கேதான் வாங்கலாம். பால் இல்லையா? என்னடாப்பா பால் யாரால் போன வாட்டி டூர் போனால் தம்பி யார் டூர் போனது? நீங்களா டூர் போனது? எங்க டூர் போன? சிகிரியா. சிகிரியா வேற எங்க? மியூசியம் போனதா? வேற அவ்வளவுதான். எங்க அம்மா? அக்கா வணக்கம். என்ன மாதிரி, எப்படி சுகம் இருக்கீங்களா? எங்களுக்கு பால் தெரியுங்களா? இங்கே தானே பால் கொடுக்குறேன். இருக்கா பால் வந்துருந்தா? பார்த்தீங்களா, மிஸ் பண்ணிட்டேன். 3 லிட்டர் சரி இல்லை, நான் சும்மா கேட்டது. இப்போ 3 லிட்டர் கறக்குதா? என்னடா பால் வராங்க கடவுளே, லிட்டர் 180 ரூபா. அப்போ 3 லிட்டர் பாலுக்கும் 450 ரூபா. 450 ரூபா தான் வரும். இப்போ ஒரு மாடை நினைக்குது, ரெண்டு மாடை நிற்கும். ரெண்டு மாடலையும் சேர்த்து 3 லிட்டர் தான். 5 லிட்டர் கிறாங்கல்ல, இந்த புல் அடி ஓட்டுதானே, அதால் குறைய கேட்கணும். 5 லிட்டர் ரெண்டாவது கிட்டத்தட்ட அவங்களை வந்துடும். இல்லைப்பா அதால் கொஞ்சம் இப்போ கூட கறக்க முடிச்சுன்னா அதால் வருமானம் வந்துடும். 5 மாடு கறக்க மாட்டேன்னா ஓகேவா இருக்கு. இப்போ வந்த உடனே நெஞ்சு கதிரிலாம் எடுத்து போட்டிங்களா? ஐயோ ஐயோ, பார்த்தீங்களா வேலையா? அப்போ காலையில் எத்தனை மணிக்கு மாட்டை கட்டி பாலெல்லாம் கறக்கிறது? எத்தனை மணி கொண்டு போடுறது பால்? பால் நீங்களே இருக்கு? இருக்கல, அதனால அப்போ நீங்கள் தான் பால் கறக்குறீங்க? இவ்வளோ காலமாக இப்போ நீங்கள் பால் கறக்குறீங்க? நான் இப்போ ஒரு 5 வருஷமா. 5 வருஷமா இங்கே தான் இருக்கு. வெட்டி உதைக்க மண்டலாம் சொல்லுவாங்களே, அது பால் கட்டி தானே பழையது தானே போல நிற்கும். ரைட் ரைட், இவங்கெல்லாம் பழகுறாங்களோ பால் கறக்க? இல்லை ரைட் 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 ஓகே ஓகே. என்ன எத்தனை எத்தனை தரம் படிக்கணும்னு சொன்னீங்க? 6ஆம் ஆண்டு படிக்காரு. அவர் இவர் நர்சரி வார வருஷம் ஸ்கூல். சஜு வாங்கம்மா. இவர் 4ஆம் ஆண்டு படிக்கிறார். இவங்களுக்கு எத்தனை வயசு? இவருக்கு 2 வயசு. 2 வயசு அவங்களுக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. ஆம்பளை பிள்ளைகள் வளர்ந்தாங்கன்னு சொன்னால் இனி அப்பா அம்மா வந்து கண்களுக்கு அம்மா பார்த்துக்கொள்வாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ போன வாட்டி
அவன் பேசிட்டு போன நாங்கள் தானே. இப்போ உங்களுக்கான அடுத்த கட்ட உதவி ஒன்று கிடைச்சிருக்குது. ஆனால் நீங்கள் கேட்டீங்க அந்த கடை உதவி ஒன்று சொல்லி, இப்போ அந்தளவுக்கான உதவிகள் இல்லை. இது ஏதோ ஓரளவுக்கான ஒரு உதவி ஒன்று சேர்ந்துருக்குது. அதை வச்சுக்கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போ இங்கேயால அந்த கோழி வளர்க்கல, அதை நீங்கள் கோழி வளர்க்கலாமா? கூடு ஒன்று நார்மலாக எப்படியாச்சும் சரி கட்டி வேணும் வேணும். அப்போ நார்மலாக பாய்லர் கோழி விட சும்மா சின்ன கடை போட்டு கோழி எடுத்து இறைச்சி வச்சா, இங்கே இறைச்சி கடைகள் இருக்கா? இருக்கு, ஏன்னா இறைச்சி கடை இருக்கு. ஆ, அப்போ அது பிரச்சனை. அப்போ முட்டை கோழி நம்ம வளர்த்தா தான் நம்ம செய்யலாம். வேணா ரைட், ஓகே. இப்போ அடை வச்சு விடுங்க. ஆ, அடை வச்சு என்ன குஞ்சு விற்கிற அப்படி கொடுக்குது. அந்த காசுலேயே 3000 கோழி குஞ்சு வாங்கி விட்டுருக்கேன். ஆ, வேண்டு விட்டுருக்கேன். நான் அந்த பழைய வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லை. இப்போ ஓகே, இப்போ என்னென்ன சொன்னால் உங்களோட வாழ்க்கை ஸ்டோரி ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ இருந்து பேசும் சரிங்களா? சரிண்ணா, இப்போ இப்போ வந்து அங்கே இதுக்கு காவலுக்கு போகிறீங்களா? ஆ, இப்போ போய் இருந்தீங்க இரவு கண்வழிச்சிட்டு. அப்போ இப்போ அங்கே என்னென்ன பாதுகாக்கணும்? அங்கே இந்த தென்னை மாமரம் இருக்கு, அதுக்கு இந்த யானை வரம் தானே. யானை வரது அதனால கையில் யானை வடியில் நம்ம வச்சு கொள்றது, அதால் பிரச்சனை பார்த்து கொள்றது. ரைட், ஓகே. உண்மையில் போன வாட்டி வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனோம், புனர்வாழ்வு எடுத்துகிட்டு தானே இருக்கிறீங்களா? ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்துட்டு, அதாவது போராட்ட காலத்தில் இருந்து விலகி வந்தவங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கோம், புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி. ஆனால் அந்த புனர்வாழ்வு அப்படிங்கிறதுக்கு பின்னால் வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து இருக்கும். அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, சிஐடி என்கொயரி, போலீஸ் என்கொயரி இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஆனால் அந்த என்கொயரி அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை தான், அதுக்கு முன்னால் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் உண்மையில் சொல்லுங்கள், இந்த புனர்வாழ்வு அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கிற சில கஷ்டங்கள் வந்து சொல்லுங்கள். அந்த பேருக்கு பின்னால் என்னென்னலாம் மறைஞ்சிருக்குன்றது ஓப்பனாக எல்லா விஷயங்களையும் சொல்லணும் இல்லை, இதை மறைச்சு நீங்க அதை சொல்லலாமா? அதை வந்து சொல்லிக்கொள்ளலாம். புனர்வாழ்வு சொல்லி எங்களை அந்த எங்களை திருந்தவனும் இப்படியானதுக்கு போகக்கூடாண்டு நான் வச்சிருந்தவங்க வச்சிருந்த அவங்கள உள்நோக்கம் அந்த அரசியல் இந்த நோக்கத்தில் வச்சிருந்தவங்க. ஆனால் எங்களுக்கு கஷ்டம்தான் புனர்வாழ்வுன்றது, அது பெரிய ஒரு கஷ்டம், கடவுள் தான் இருக்கணும், அது கஷ்டம்தான். அதான் இப்போ உங்களை வந்து விசாரித்த முறைகள் எங்கே கொண்டு போனாங்க, அதாவது புனர்வாழ்வு சொல்லி ஒவ்வொரு இடமா கொண்டு போய் விசாரித்து செஞ்சுட்டு தான் அந்த சர்டிஃபிகேட்டை உங்கள்கிட்ட கையில் ஒப்படைப்பாங்க. புனர்வாழ்வுன்னு சொல்லி ஒரு மாவட்ட போட்டு விசாரணை அடிக்கடி விசாரணை சிஅடி இருந்தாலும். சரி, இப்போ இதுவரை எங்கெங்கே முகாமெல்லாம் நீங்கள் மாறி மாறி இருந்தீங்க? நான் வந்து பவுனியா பூந்தோட்டத்திலிருந்து புரோதரி இதில் தமிழ் மகாவத்தி ஆலயத்தில் அதிலிருந்து வெளிக்கந்தைக்கு கொண்டாந்து, வெளிக்கந்தையிலேருந்து என்ன கால் பிரிக்க நான் திருப்பி பிளேட்டிங் அடிக்க திருப்பி பூந்தோட்டத்தை கொண்டு நான் ரிலீஸ் ஆகினேன். ரிலீஸ் ஆகினேன் 4 வருஷத்துக்கு பிறகு ரிலீஸ் ஆகினேன். ரிலீஸ் ஆகினது இப்போ அதுக்கு பிறகு வந்தால் திருமணம் பண்ணீங்க? அதுக்கப்புறம் வந்தேன். அப்புறம் வந்து திருமணம் பண்ணது. அப்போ இப்போ என்ன சொன்னால், சில கேள்விகளை கேட்கும்போது நம்மளுக்கு சிரிப்பும் வருது மாதிரி. அப்படி தான் இப்போ எங்களை கூட சிஐடி பிரச்சனை விசாரிக்கும் போது என்னட்ட கேட்டாங்க வந்துட்டு, இந்த வயசில் நீங்கள் இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தேன்? இப்போ எனக்கு வயசு சின்ன வயசுலாம் கிடையாது, எனக்கு 24 வயசு. அப்போ இதில் யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இல்லை, அதுவும் இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கும்னு சொன்னால் பேசிடணும், பேசுறது தான் நம்ம வேலை. அப்போ வந்து அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, நாங்கள் சிரிக்கிறதா அழுகிறான்றது. அப்போ அப்படியான ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. மறக்க முடியாத சில சில கேள்விகள் நமக்கு பிடிக்காத கேள்விலாம் கேட்பாங்க. இந்த ஒரு போராட்டத்துக்குள்ள வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்களா? ஓ, நிறைய கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? அதாவது நீங்கள் அதாவது நானே கேட்குறேன் உங்கள்கிட்ட. சரி, இப்போ நீங்களும் சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்திருக்கலாம் தானே, ஏன் நீங்கள் இந்த போராட்டத்திற்கு போனீங்க? அந்த காலப்பகுதியில் எங்களுக்கு வேறு வழி ஒன்றும் இல்லை, இப்படி இதில் நீ தம்பணும் அப்படி சொன்னால் அப்படியான அடக்குமுறை. எங்களுக்கு மாடு கட்ட போகிறாக்களுக்கு அடிதான் வெட்டிதான் அந்த தோன்றமானலாம் சுடுதானே, அங்கே அங்கெல்லாம் கண்டா வெட்டிதான் அங்கே அரைக்காய் அடிக்கி தொடு போட்டு எரிச்சு போட்டு போவானுங்க. அப்படி நிலப்பாடெலாம் இருந்தது. அப்படியே அகதியெல்லாம் அங்கங்கே தாக்கள் மாறு மாறு ஓடி ஓடி திரிஞ்சு இதே நிலைமை நமக்கு வரும். நாங்கள் ஏதோ ஒரு பங்களிப்பும் செய்யணும் இந்த போராட்டத்தில், மக்களுக்காக ஒரு பங்களிப்பு செய்யத்தான். சரி, நீங்கள் ஏன் மக்களுக்காக யோசிச்சிங்க? நீங்கள் உங்களோட சுயநலமாக யோசிச்சிருக்கலாமா? அதாவது நிறைய பேர் அந்த டைம் இப்போ நீங்கள் யோசிச்சு நீங்கள் போராட்டத்துக்கு போனீங்க, இன்னும் நிறைய பேர் போராட்டத்துக்கு போனாங்க. ஆனால் அதில் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இங்கே இருந்தால் வாழை இல்லாத கஷ்டம், நம்மளை சாகடிச்சிருவாங்க, நம்ம தப்பிச்சு ஓடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நாட்டை விட்டு வெளியில் போய் வாழ்ந்தவங்களும் அந்த டைம் வாழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்களும் அப்படி ஓடி இருக்கலாம். அப்படி ஓடக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லை. அப்படி நான் ஓடி போயிருந்தும் எத்தனை காலத்துக்கு இருக்கிறேன்? எத்தனை காலத்துக்கு இருக்க, நாங்களும் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நாங்கள். அப்படி ஒரு தொகையான காசை கொடுத்தோ இதை கொடுத்தோ வேறு வேறு நாட்டுகளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு அந்த இது இல்லை. என்னென்னா மக்களுக்காக அப்படி ஒரு செயல்பாடு இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம பார்வாடியாக இருக்கக்கூடாதுனே,
ரைட். ஓகே, நம்ம பங்காளியா சரி, அதான் உங்கள்ட்ட இருந்து ஒரு நிலைமைகள் அறிஞ்சு கொண்டு தான் வந்து அந்த டைமில் நாட்டை விட்டு வெளியில் போயிருந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க சரி நம்மளுக்காக வேண்டிதான் அந்த மணல் இதெல்லாம் செய்தாங்களா அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அண்ட் அது தாண்டி கஷ்டக்கோட்டில் இருக்கிறவங்கள வாழ வைக்கணுமன்றதுக்காக வேண்டி இந்த உதவிகள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இப்போ ஒரு 100-க்கு 25-30 வீத மாணவர்கள் தான் பண்ணுறாங்க, மிச்ச வீத மாணவர்கள்லாம் வந்துட்டு நாங்கள் உண்டு எங்கள்ட வாழ்க்கை உண்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்றும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மிகிதம் அந்த 25-30-35 வீதம் அனுப்புறாங்க தானே பணத்தொகை வந்து அனுப்புறாங்க இப்படியானவங்கள வந்துட்டு அதாவது போராட்டத்துக்கு போனவங்களும் சரி சாதாரணமான குடும்பங்களும் சரி அதாவது அவங்கள வந்துட்டு எப்படி சொல்கிற இப்போ ஒரு வறுமை கோட்டிலேருந்து மேல்நிலை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு எண்ணம், அது வந்து அவங்க சம்பாதிக்கிறதில் ஒரு பாதியாச்சும் கொடுத்து நாங்கள் நல்லா வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு நோக்கம். அப்படி இருக்கும்போது அவங்களும் அந்த காசு அனுப்புகிறாங்க தானே, அந்த 30-35 வீத மாணவர்கள் காசு அனுப்பும்போது மிச்ச 70 வீத மாணவர்கள் அதை வந்து விமர்சனம் செய்கிறாங்க, நீங்கள் என்ன அவங்கள நம்பி காசு அனுப்புகிறீங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் அதை வச்சுக்கொள்ளலாம் தானே அப்படி இப்படி சொல்லி அந்த காசு அனுப்புகிறவங்களுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு உங்களோட சார்பில் இங்கே ஏதாச்சும் கருத்துக்களை வந்து முன்வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அவங்கள் வந்து இதை வந்து பார்வையாக இருந்து கொண்டிருக்காமல் பங்காளியாக மாறணும் பண்ணுறான்றது அதான், ஆனால் அவங்க பங்காளியாக மாற விரும்பல, அதாவது அந்த இப்போ இப்போதைக்கும் வந்துட்டு இந்த உதவிகள் செய்து கொண்டிருக்கிறவங்களே வந்துட்டு செய்ய வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் யோசிக்கணும், இப்போ நாங்கள் முன்னாள் போராளி என்று கையிலேருந்து காலிலேருந்து ஊனப்பட்டு அங்கனப்பட்டு இருக்கும், இப்போ இவங்க வந்து யோசிக்கணும் அவங்க, இப்போ இவங்க அப்படி போகாமைக்கு இருந்து வீட்டில் இருந்து அவங்களும் நம்மளை போல ஒரு நாட்டுக்கு போய் இருந்தாங்கன்றான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிம்மதியாக அப்படி உதவி கேட்க மாட்டாங்க என்று அவங்க யோசிக்கணும். இப்போ யாருக்காக செஞ்சாங்க இப்போ தமிழன்ன்றதில் இருக்கோம்ன்றா தமிழ் பேசுகிறோம்ன்றா ஆறால் பேசுகிறோம் இல்லைண்டா தமிழ் இனம்ன்றது அழிஞ்சிருக்கும். இப்போ அந்த போராட்டம் இருந்ததால இன்றைக்கு தமிழ் இனம்ன்றது ஒரு இன்றைக்கு ஒரே குடைங்கீழ் வாழும் அப்படி சொல்லி நம்மளுக்கு சமமான உரிமைகள் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இருக்க இப்போ சில பேரை வந்து சொல்கிறாங்க அது விமர்சனம் செய்கிறதுல பாதிப்பெடுத்தான் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறவங்கள வந்துட்டு உழைத்து சாப்பிடாமல் வந்துட்டு நாங்கள் இந்த பண உதவிகள் செய்து அவங்கள வந்துட்டு சோம்பேறிகள் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்ல முடியும்? அது அவங்க சொல்கிற கருத்து அது முற்றிலும் தவறான கருத்து. ஏன்டா சோம்பறி ஆகிறது அவங்கள்ட்ட அவங்க உழைக்கக்கூடிய பலம் இல்லை அவங்களுக்கு. குழந்தையோட கால எழுப்பி விடாதான் அவருக்கு நடப்பாது. அது போனால் இப்போ நாங்கள் எங்களால் ஒன்றும் செய்யலாது. அப்போ அவங்க ஒரு சிறிய இதில் தந்து ஆனால் எங்களை எழுப்பி விட்டா நாங்கள் அது சோம்பர் இல்லாமல் அதை வச்சு நாங்கள் எங்களை மேலே வச்சு போவோம். அதைத்தான் நான் சொல்லிக் கொடுறேன். அதாவது நீங்களே வீடியோ மூலம் பார்த்துருப்பீங்க தானே, இப்போ நாங்கள் வந்துட்டு காசை கொடுத்து கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு தேடிங்க வேலைகள் கொண்டு போகாதங்க சொல்லி நாங்கள் வந்து இந்த உதவிகள் பண்ணலை. அவங்கள்ட்ட காசு கொடுக்கும்போது இந்த காசை வச்சுக்கொண்டு பிரயோஜனப்படுத்துங்க, நல்லது ஒரு தொழிலை செய்யுங்க, நல்லது ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த உதவிகளை பண்ணுறோம். அப்படி நீங்கள் நல்லா நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டும் இப்படி வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, அதாவது யூடியூப்பில் நிறைய பேரோட ஹெல்பிங் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. யூடியூபர்ஸ் வந்துட்டு இப்போ வறுமை கோட்டில் இருக்கிறவங்களை தேடி தேடி உதவி செய்து அவங்களை இன்னும் சோம்பேறித்தனமாக்கி கொண்டிருக்கோம்னு சொல்லி, அப்படி இல்லை அங்கே சோம்பேறித்தனமாக்கணுன்றது எங்கள்ட்ட நோக்கமே கிடையாது. அவங்கள அந்த நிலையிலேருந்து இன்னும் ஓரளவுக்கு மேல்நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத எங்கள் ஆசை. இப்போ இந்த ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள்னு சொன்னால் நீங்கள் வந்து இவங்களோட நிலைமையில் இருக்கிற ஆக்கள் இல்லை, நீங்கள் உங்களுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி வச்சுக்கொள்கிறவங்க. அப்போ நீங்கள் ஏன் நம்மளை போல் அடுத்தவங்களும் வரணும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்காமல் நம்மளை கீழே இருக்கிறவங்களும் அப்படியே கீழே இருக்கட்டும்னு சொல்லி யோசிக்கிறீங்க? அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்கள். அந்த சோம்பேறித்தனமாக்கிறோம் அப்படி அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள். ஸோ வந்து எங்களோட நோக்கம் வந்துட்டு யாரையும் சோம்பேறித்தனமாக்குறது கிடையாது, அதாவது வறுமை கோட்டில் இருக்கிறவங்களை வந்துட்டு ஒரு நம்மளோட நிலைமைக்கு மேலே எழுப்பி விடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஐடியா. ஸோ அதுக்காக வேண்டிய தான் நாங்கள் செய்கிறோம். நாங்களும் இப்படி பண்ணாம விட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி எத்தனை குடும்பத்தோட நிலைமைகளை வந்து நினச்சி பாருங்க. இப்போ வளவு இல்லாதவங்களுக்கு வளவு வண்டி கொடுக்குறோம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம். அது வந்துட்டு இப்போ ஒரே குடும்பத்தில் 4-5 பெண் பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னால், இப்போ அதை தாய் இல்லை தந்தை இல்லைன்னு சொன்னால், இப்போ அவங்களுக்கும் அரசாங்கத்தில் வீடு வீட்டு திட்டங்கள் எதுவும் வந்து கொடுக்கலன்னு சொன்னால் அவங்கள நிலைமையில ஜோதிச்சு நீங்கள் நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். அதே நீங்கள் விமர்சனம் பண்ணுற நீங்கள் அந்த பிள்ளைகள் இருக்கிற நிலைமையில இருந்து விமர்சனம் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அப்படி கிடையாது. ஸோ விமர்சனம் பண்ணுறவங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் விமர்சனம் பண்ணுங்க. நீ சம்பந்தமே இல்லாமல் விமர்சனம் பண்ணுறதா எங்களுக்கு இந்த உதவிகளை மேற்கொண்டு செய்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை வந்து எழுப்பி கொண்டிருக்குது. ஸோ அண்ணா வந்து போன வீட்டுலேருந்து கேட்டிருந்தீங்க ஆனால் கடை ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுங்க சொல்லி, ஆனால் அதுக்கான உதவிகள் கிடைக்கல. நான் சொன்ன மாதிரி நார்மலான ஒரு உதவி தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் இன்றைக்கி ஒப்படைக்கிறோம். அதுக்கு முன்னே வந்துட்டு பிள்ளைகளோட படிப்பு பற்றின ஒரு சில விஷயங்களை அக்காட்ட வந்து நாங்கள் கேட்குறோம். சரிங்களா? சரிங்க. இப்போ நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஊருக்கில் யாராச்சும் ஏதாச்சும் பேசினாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரைட். ஓகே. இப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு போனதில் என்னென்னலாம் செய்தீங்க? நாங்கள் இந்த இவருக்கு சைக்கிள் ஒன்று வண்டி கொடுத்துருக்கேன்.
ஸ்கூலுக்கு போறதுக்கு 20 ஓ லேடிஸ் கேட்டாரு லேடிஸ் இல்ல ஒரு ஆள் வித்தவர் கிராமத்துல அப்ப யூஸ் பண்ணது பாவிச்சது மிச்சத சாப்பிட்டோம் அரிசி சாப்பிட்டோம் கோழி எவ்வளவு கொண்டு விட்டீங்க கோழி 3000 கொண்டு விட்டீங்க ரைட் ஓகே என்னென்னு சொன்னால் நீங்கள் கேட்ட மாதிரிக்கான உதவி வந்து இப்போ கிடைக்கல ஓரளவுக்கான ஹெல்ப் ஒன்று தான் கிடைச்சிருக்குது அதை வந்து நாங்கள் இப்போ ஒப்படைக்கிறோம் அதை வச்சு கொண்டு என்ன செய்யலுமோ அதை பண்ணுங்க அதுக்கு அடுத்த கட்டமாக ஏதாச்சும் கிடைக்குமா இல்லையாங்கிறது வந்து நாங்கள் உறுதியாக சொல்லலாம் அது ஆனால் இந்த இது வந்து இப்போதைக்கு இப்படியான உதவி வந்து கிடைச்சிருக்குது அதை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஒரு ஒரு நான் சும்மா கேட்குறேன் சாதாரணமாக ஒரு 60,000 உங்களால் ஏதாச்சும் இன்னும் செய்யலுமா கோழி கூடு கட்டுறாலும் ஒரு நிலக்கூடு ஒரு 10 அடியில் அரை மட்டத்து கல் வச்சு கட்டுறாலும் இப்போ விலைதானி தம்பி லோக்கல் எல்லாம் இப்போ முதல்ல 5,000 ரூபாய் போன கல்லெல்லாம் இப்போ 24-25-60 ரூபாயும் இருக்குது கல் சிமெண்ட் தம்பியில் ஒரு 10 அடியில் ஒரு கோழி கூடு சரி கட்டுறாலும் சரி ஓகே என்ன பண்ணலாமோ அதை நீ உங்கள்ட்ட கையில் அது உங்கள்ட முயற்சி பார்க்கலாம் ஒரு காலத்தில் நீங்கள் வழியை காட்டுவீங்க நாங்கள் முயற்சி செய்தா ஓகே அண்ட் வந்து இப்போ அண்ணாவை திருமணம் பண்ண டைமில் இங்கே வந்துட்டு என்கொயரி அப்படி அப்படின்னு சொல்லிலாம் வந்து கூட்டி போனாங்களா போலீஸ் கரடினா போலீஸ் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அந்த டைம் நீங்கள் என்ன செய்வீங்க நானும் போனேண்ணா நீங்களும் போகிறதா உங்களையும் நான் தான் கூட்டி கொண்டு போனேன் ஆஹா உங்களையும் விசாரிக்கிறவங்களா என்ன விசாரிக்கல அவர் தான் விசாரிக்கிறது எவ்வளோ நாளைக்கு இப்படி ஓடி ஓடி தெரிஞ்சுங்க அப்படி ஓடி தெரிஞ்ச ஒரு 2 வருஷ காலமாக வந்த ஸ்டார்டில் ஓடி தெரிஞ்சேன் அப்புறம் இப்போ ஒரு நான் அந்த வீடு தாரத்துக்கு முதல் வந்து சீடி மாதிரி விசாரிச்சுட்டு போவாங்க வேறு என்ன செய்கிறாரு எங்கே போகிறாரு எப்படி வேலைகள் பூர இடமா இதெல்லாம் கேட்பாங்க அவரை கிட்டத்துலேருந்து வேலை செய்ய சொல்லுங்கன்னு சொல்ல எனக்கு கோபம் வந்துட்டு கிட்டத்தில் எந்த தொழிலும் இல்லை எனக்கு கொஞ்சம் சிங்களமும் தெரியும் இப்போ நான் அவங்களுக்கு சிங்களத்தான் எடுத்து சொன்னேன் ஒரு வருஷம் வீட்டிலேயே கிட்டத்தில் எந்த தொழிலும் இல்லை தூரத்துக்கு போனால் தான் வேலை தேடலாம் அதுக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பளமும் கிடைக்கும் வேலை செஞ்சால் அடுத்தவரை நான் சொன்னால் இப்போ தான் உருகாமத்தில் அவரை சந்திக்கணும் மாதிரிதான் நீங்கள் போங்க வேலை செய்கிற இடத்துல போய் பாருங்க இப்போ சிங்களத்தில்னா நீங்கள் அதை எப்படி விளங்கப்படுத்துனீங்க சிங்களத்தில் சொல்லி காட்டுங்க அப்போ பாங்க கிருஷ்ண பிள்ளை ஐயா கொய்த விடக்கிறனா விட நான் சொல்லுவேன் தூர விடத்தமாய் கிட்ட விடனே விளையாட்ட ஓன பலான்னு ஓனா இல்ல பலாண்ட புழுவான் போனக கத்தாக்குறன்னு ஓனா நம்பர் இந்த மூத்த மாண்ட பருவத்துல சிங்களம் தெரியும் சொல்லி தருவாங்க பத்தாம் ஆண்டு வரைக்கும் படிச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பிடிபட்டுரும் சின்ன சின்ன இங்கிலீஷ் வார்த்தைகளும் கோவத்தில் அவங்களுக்கு என்னென்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்க இப்போ அவங்க சொல்லும்போது சரிதான் ஏன்டா இப்போ நம்ம அவங்க ஒரு தொழில் கொடுத்தா பிரச்சனை இல்லை இங்கே தொழிலே இல்லாமல் இப்போ எங்கள் தொழிலுக்கு அங்கே தான் தேடி போனால் அவள் வந்து போலீஸ்காராக வந்து கேட்பாங்க கிருஷ்ண பிள்ளை எங்கே வேலை செய்கிறாங்க நான் வேலை இந்த ஊருக்குள்ளே தான் ஆனால் தூரம் உங்களுக்கும் அவரை பார்க்கணும் சந்திக்கணும் கதைக்கணுமா இருந்தால் நான் ஃபோன் நம்பர் தாரேன் அவரோட பேசிக்கொள்ளுங்க ஆனால் அவர் இங்கே கிட்டத்தில் இந்த ஊருக்குள்ளே இந்த கிராமத்துக்குள்ளே எங்களுக்கு வேலை இல்லை தூர இடங்கள் தான் இப்போ எல்லாருக்குமே மெஷின் இப்போ கச்சாம்புடுங்கிறதும் கையால் இல்லை கச்சான் ஆகிறதும் சில இடத்துல கையால் இல்லை எல்லாம் மெஷின் கச்சாம்புடுங்கிறது மெஷின் இப்போ மெஷினால் தான் கொடுங்குற எல்லாம் அப்போ நம்மளுக்கு அவ்வளோ பார்த்தீங்களா அதுதான் படிங்க படிங்கன்னு சொல்லி தலை பண்ணிக்கிறதும் மெஷின் இப்போ தாக்கத்தியெல்லாம் கொண்டு போய் வெள்ளாமையெல்லாம் வெட்டிடாது அப்போ இந்த கூலி தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் கிடையாது இப்போ ஒரு சொந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் நம்மள்கிட்ட இருக்கணும் பக்கத்துல கடனை வாங்கி செய்தாலும் நாளைக்கு வட்டிய குடுப்போமா முதல்ல குடுப்போமா யோசனையில நிறைய பேர் கஷ்டத்துக்குள்ளாகுறாங்க அப்ப சொந்தமா ஒரு 50-100 சொந்தமா இருந்தா அதை போட்டு செய்து அது அழிபட்டாலும் நம்மள சொந்த காசு தானே பாதிக்கப்படுறாங்க அதுதான் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷினால் அந்த அவங்க பாதிக்கப்படுறது காரணம் அவங்களா அதே அவங்களை படித்து அவங்க சுயமாக ஒரு தொழில் செய்ய தெரிஞ்சிருக்கு மற்றவர்கள தொழில் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது முதலாம் ஆண்டு கூட படிக்கல அவர் எழுத மாட்டாரு வாசிக்க மாட்டாரு செய்ய மாட்டாரு அப்படியான அவங்களுக்கு இங்கே தொழில் கஷ்டம் தானேம்மா அப்போ நான் எழுத்து படிச்சிருந்தா அவருக்கு தெரியும் அதனால தான் இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு இப்படி ஆகுது படிப்பிக்க படிப்பிக்கணும் இந்த பிள்ளைகள் படிப்பை குறித்து என்னென்னலாம் கதைப்பாங்க உங்கள்கிட்ட
படிப்பு வேற நல்ல அம்மன்தான் சொல்லுவாங்க. வேற மூத்தாண்டிக்காரு ஒரு நாளையில லீவு போட இன்றைக்கு வழிகிட்ட வேற நான் தான் வற்புறுத்தி நில்லுமான்னு இப்படி ஒரு அண்ணாக்கள் வராங்க, அவங்கள சந்திச்சுட்டு நாளை போகலாம் அப்படி சொன்னாங்க. அவருக்கு ஸ்காலர்ஷிப்ல எத்தனை மார்க்ஸ்? 115 மார்க்ஸ். 115 கட் அவுட் அப்ப எத்தனை இருந்தது? 142 இருந்தது. பிரச்சனை எங்க இப்போ இப்போ டியூஷன்லாம் போறாரு? ஓ டியூஷன் மாசம் அவங்க ரெண்டு பேரும் டியூஷனுக்கு 3500 அப்படி முடியும் எனக்கு. ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாடத்துக்கு 50 ரூபாய். அப்ப இவங்க படிப்பு குறிச்சு என்ன பேசுவாங்க உங்கள்கிட்ட? தான் என்ன வரன்றதெல்லாம் சொல்லுவாங்க? ஓ என்ன சொல்லுவாங்க? ஒரு கணக்கு வாத்தியா, கணக்கு நல்லா மேக்ஸ் பாடம் அவருக்கு நல்லா ஓடும். கணக்கு வாத்தியாரா வரணுமாம்மா? வரணுன்றது இல்லை, வாத்தியாரா வந்தா இவ்வளவுமா சம்பளம் இல்லைன்னா? வாத்தியாரோட போனா பிள்ளையரோட தான் மல்லு கட்டணும். இப்படி ஒரு தலையிடி வேற இதான. இப்ப அக்கௌண்ட் இருக்கு இவ்வளவுமா சம்பளம் எல்லாம் கேட்பாரு சும்மா கேட்பாரு. உண்மையிலே சம்பாத்தியம்ன்றது முக்கியம். இப்ப நம்மளோட வாழ்க்கையை பொறுத்தமல்ல சம்பாத்தியம்ன்ற முக்கியம். அதே வந்து நல்ல ஒரு டேலண்ட் ஆனாலும் சொன்னால் அவங்களோட டேலண்ட்டை வச்சுக்கொண்டு வேறு என்ன செய்து சம்பாதிக்க முடியுமன்றதையும் பார்க்கணும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகாமல் இருக்கணும், அதே டைம் நம்மளும் வந்து வாழணும்ன்றது முக்கியம் இல்லை. ஸோ பார்க்கணும். ஓகே சரியாக்கா, இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு சேர்ந்த நிதி வந்து உங்களை கையில் ஒப்படைக்கிறோம் சரிங்களா? ஓகே. இப்போ என்ன கிரேட் படிக்கிறீங்க நீங்கள்? 4ஆம் படிக்கிறீங்க. அடுத்த வருஷம் ஸ்காலர்ஷிப் என்ன மாதிரி, எத்தனை மார்க்ஸ் எடுக்கிற ஐடியா இருக்கு? எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க சொல்லுங்க. விருப்பமா அதான் படிங்க, பிள்ளைகள் வந்துட்டு விருப்பத்தின் படி போக விடுங்க. ஆனா அப்பப்ப கொஞ்சம் வாட்ச் பண்ணும் மற்ற விஷயங்களை, நல்லதுக்காக வேண்டி விருப்பப்படுறாங்கன்னு சொன்னா அதன்படி போக விடுங்க. அதுல ஒரு தொகை பணம் இருக்கு சொல்லி அனுப்பி. எவ்வளோ? 75000 வந்துருக்கு. நல்லா நீட்டிங்களும் தானே? ஷுவர் தானே? 75000 இருக்கு. ரைட் ஓகே. இப்போ இந்த ஒரு ஹெல்ப் யார் பண்ணாங்க, இங்கேருந்து பண்ணாங்கன்றதை சொல்கிறேன். இது வந்து ரெண்டு பேர் பண்ணவங்க. ஒன்று வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற மகேஸ்வரநாதன் அண்ணா வந்துட்டு 32000 அனுப்புகிறாங்க. அதே மாதிரி கனடாவில் இருக்கிற தயா அண்ணா வந்துட்டு 43000 அனுப்புனாங்க. ஸோ டோட்டல் வந்துட்டு 75000. ஸோ வந்து உங்கள்கிட்ட சார்பில் நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு வந்து சொல்லலாம். அந்த ரெண்டு பேருக்கும் எங்களோட மனமான நன்றி. எங்களுக்கு இந்த பண உதவி செய்த ரெண்டு பேருக்கும் எங்களோட சார்பாக, எங்களோட குடும்பத்தின் சார்பாக, எங்களை பிள்ளைகள சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். இதை வச்சு நாங்கள் வீண் செலவு செய்ய மாட்டோம், ஏதாவது ஒரு தொழிலைத்தான் செய்ய பார்ப்போம். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த உதவிக்கு நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். ஓகே, உண்மையில் நாங்களும் வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து இந்த ஒரு தொகை பணத்தை வச்சு நீங்கள் என்ன ஒரு வாழ்வாரம் செய்றீங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் வாட்ச் பண்ணோம். அது சொல்ல மாட்டோம். அதாவது திரும்ப வந்து பார்க்குறது எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல மாட்டோம் நாங்கள் சரிங்களா? நீங்கள் நாளைக்கு வரணும் நீங்கள் கூட எடுத்தோம். அதான் நாங்கள் ஃபோன் எடுக்காமல் திடீரெண்டாக வந்து பார்ப்போம், அப்போ தான் என்ன பார்க்க முடியும். ஓகே, உண்மையில் இந்த ஒரு உதவி பண்ணியிருந்தோம். அந்த இரு குடும்பத்துக்கு வந்து எங்களோட சார்பிலையும் நாங்கள் நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இந்த ஒரு கானல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே.